மாணவர்களே நாம் இன்று எட்டாம் வகுப்பிற்கான செய்ய பகுதியில் திருக்குறளை படிக்கவிருக்கின்றோம் என்றாலே என்ன மேன்மை என்று பொருள் திரு என்றாலே மேன்மை என்று பொருள் அப்படிப்பட்ட அந்த மேன்மை பொருந்திய குரலை தான் நாம் படிக்கவிருக்கின்றோம் இந்த திருக்குறளில் பொதிந்துள்ள கருத்துக்கள் ஏராளம் அதனால் தான் என்னமோ நமக்கு சிறிய வகுப்பில் இருந்தே நம் பாடப்பகுதியில் இடம்பெற்ற நூலாக திருக்குறள் திகழ்கின்றது இரண்டடிகளில் அடிகளில் ஓர் ஆயிரம் கருத்துக்களை கொண்ட நூலாக நம் திருக்குறள் விளங்குகின்றது இந்த திருக்குறள் ஒரு நீதி நூல் ஆகும் அதை வெறும் நீதி நூல் மட்டுமன்று அஃது ஒரு வாழ்வியல் நூலும் கூட இது எல்லா காலத்திற்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தக்கூடிய அறக்கருத்துக்களை கொண்ட நூலாக தான் இதனை என்ன சொல்றோம் நம்ம உலக பொதுமறை என்று நாம் போற்றிப் புகழ்கின்றோம் என்ன உலக பொதுமறை என்று நாம் போற்றிப் புகழ்கின்றோம் இது நம் வாழ்க்கை நல்வழியில் செலுத்தக்கூடிய நூலாக விளங்குகின்றன அதனால்தான் நம் தமிழ் பாட பார்த்தோம்னா நம் முன்னோர்கள் எழுதிய நற்கருத்துக்களை கொண்ட நூல்களை எல்லாம் நாம் தமிழில் படிக்கின்றோம் தமிழ் என்றாலே இனிமைதான் தமிழுக்குரிய நூல்கள் இந்த திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று என்று நான் குறிப்பிட்டேன் அது மட்டும் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் நம் சங்ககால நூல்கள் எல்லாம் நம் வாழ்க்கையில் எவ்வாறெல்லாம் நாம் நடந்து கொள்ள வேண்டும் நல்வழியில் செல்ல வேண்டும் என்பதை நம்மை திருத்துவதற்காக உள்ள நூல்களாக திகழ்கின்றன அப்படிப்பட்ட அந்த திருக்குறள் முப்பால்களை கொண்டது அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் என்னென்ன இந்த பா எத்தனை பால்கள் கொண்டது என்ன சொன்ன முப்பால்களைக் கொண்டது அவை அறத்துப்பால் முப்பத்தி எட்டு அதிகாரங்களையும் பொருட்பால் எழுபது அதிகாரங்களையும் இன்பத்துப்பால் இருபத்தி ஐந்து அதிகாரங்களையும் கொண்டது இது முப்பால்களின் தொகுப்பானதனால் தான் இதனை முப்பால் என்று அழைக்கின்றோம் இது பதினின் கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று பதினெண் பேர் மேற்கணக்கு நூல்கள் உங்களுக்கு தெரியும் பத்து பாட்டும் எட்டு தொகை பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்பது இந்த இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது கலவழி நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்திணை எழுபது என்று பதினெட்டு நூல்களினுடைய தொகுப்பு அதில் திருக்குறளும் அடங்கும் இதில் மொத்தம் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்களை கொண்டது இதில் ஒரு அதிகாரத்திற்கு பத்து குரட்பாக்கள் வீதம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களை கொண்டது இந்த திருக்குறள் இதில் அறத்துப்பால் பாயிரவியல் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் என நான்கு இயல்களையும் பொருட்பால் அரசியல் அமைச்சியல் ஒழிபியல் என்று மூன்று இயல்களையும் இன்பத்துப்பால் கலவியல் கற்பியல் என இரண்டு இயல்களையும் கொண்டுள்ளது மொத்த எண்ணிக்கை என்னமா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களை கொண்டுள்ளது இந்த திருக்குறளினுடைய வேறு பெயர்கள் பாருங்க முப்பால் வேதநூல் நூல் தெய்வநூல் தெய்வ மாமரை பொய்யா மொழி வாயுரை வாழ்த்து தமிழ்மறை பொதுமறை என்னென்ன முப்பால் வேதநூல் தெய்வநூல் தெய்வ மாமறை பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து தமிழ்மறை பொதுமறை என்று பல்வேறு சிறப்பு பெயர்களால் போற்றப்படுகின்றது பல்வேறு சிறப்பு பெயர்களால் நம் திருக்குறள் போற்றிப் புகழப்படுகின்றது சிறப்புக்குரிய அந்த திருக்குறளை இயற்றியவர் நம் திருவள்ளுவர் திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் இதிலிருந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய சான்று ஒன்று கிடைக்கின்றது என்னவெனா நம் திருக்குறளை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்றால் நம் தமிழ்மொழி தொன்மை வாய்ந்த மொழி என்பது இப்படிப்பட்ட நீதி நூல்களால் நம் சிறப்பை நம் தமிழ் மொழியினுடைய சிறப்பை நாம் அறியலாம் தொன்மை வாய்ந்த மொழியாக விளங்குவது நமக்கு கிடைத்துள்ள இந்த நூல்களின் மூலமே நாம் அறிந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர் நம் திருவள்ளுவர் இவர் பெருநாவலர் முதற் பாவலர் நாயனார் மாதானு பங்கி சென்னா போதார் என்று பல சிறப்பு பெயர்களால் இவர் சிறப்பிக்கப்படுகிறார் பெருநாவலர் முதற் நாயனார் மாதானுபங்கி சென்னா போதார் என்று பல சிறப்பு பெயர்களால் சிறப்பிக்கப்படுகின்றார் இவர் சிறப்புகளை உணர்ந்ததனால் என்னமோ பாரதியாரும் பாரதிதாசனாரும் வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்த வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்றும் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகம் என்றும் இவரை அழகாக சிறப்பித்து பாடியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த திருக்குறளினுடைய சிறப்பை நாமும் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நமக்கு இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரம் அதாவது ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்து இரண்டு இரண்டு திருக்குறளாக நமக்கு கொடுத்துள்ளார்கள் என ஒரு அதிகாரத்திற்கு பத்து குரட்பாக்கள் என்று நான் கூறினேன் இதுல நடுவு நிலைமை என்ற அதிகாரத்துல நமக்கு இரண்டு திருக்குறள் கொடுக்கப்பட்டுள்ளது இப்ப நாம் தான் கற்கவிருக்கின்றோம் நடுவு நிலைமை என்றால் என்னவென்றால் நடுவு நிலைமை என்பது எவ்வித சார்பும் இன்றி எவ்வித பாகுபாடுமின்றி இருப்பதுதான் நடுவு நிலைமை ஒரு அரசனாக இருக்கட்டும் நீதிபதியாக இருக்கட்டும் இருக்கக்கூடிய அந்த பதவியில் இருப்பவர்கள் தன்னிடம் வரக்கூடிய அந்த அந்த பிரச்சனைகளை சரியான முறையில் தீர்வு காண வேண்டும் அதாவது இரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வாதங்களையும் முன்னிட்டுதான் தீர்ப்பு வழங்க வேண்டும் அவ்வாறு தவறு எனில் தவறு சரி எனில் சரி என்று கூறுவதில் தான் அந்த நடுவு நிலைமையானது ஓங்கி உயர்ந்த நிலைக்கு தள்ளப்படுகின்றது அதைத்தான் நடுவு நிலைமை எவ்வித சார்பும் இன்றி எவ்வித பாகுபாடும் நடந்து கொள்வதுதான் நடுவு நிலைமை எனக்கு தெரிந்தவர்கள் எனக்கு தெரியாதவர்கள் என்று நாம் பாகுபாடு காட்டக்கூடாது இப்ப இந்த திருக்குறளை பார்ப்போம் வாருங்கள் தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் அதாவது நடுவு நிலைமை உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது எவ்வாறு நாம் அறிந்து கொள்ள இயலுமா அவருக்கு பின்னால் எஞ்சி நிற்கக்கூடிய அந்த புகழையும் பழியையும் வைத்துதான் அறியப்படும் இப்போ ஒருத்தர் சரியான முறையில் நடந்து கொண்டால் நாம் அவரை புகழ்வோம் தவறெனில் அவரை இகழ்வோம் அது இயற்கைதான் அவர் எதை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம் நடுவு நிலைமையுடன் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பது எதை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்றால் அவர்கள் அவர்களை பற்றி புகழ்வதிலும் பழிப்பதிலும் நாம் அறிந்து கொள்ளலாம் என்று இந்த திருக்குறளை அழகாக திருவள்ளுவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் ஏன்னா மனுநிதி சோழன் கதையெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் ஒரு பசுவினுடைய துயரை துடைப்பதற்காக தவறு செய்தவன் தன் மகனாக இருந்த பொழுதிலும் அவர் என்ன செய்தார் தன்னுடைய நடுவு நிலைமையிலிருந்து அவர் மாறவில்லை தன் மகனையே தேற்காலில் இட்டு கொன்றார் மரியாதை ராமன் கதை உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த மரியாதை ராமன் கதைகள் என்று புத்தகங்கள் உள்ளன வாங்கி படித்து பாருங்கள் அதாவது நல்ல புத்தகங்களை படிக்கும் பொழுது நம் அறிவானது மேம்படும் நிறைய கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் அந்த ராமன் அவரும் அவருடைய நண்பனும் ஒரு நான் அவரும் அவர் நண்பன் வளவனும் சிறிய வயதிலிருந்து நண்பர்களாக ஒன்றுக்கொன்று உள்ள அந்த உண்மையான அன்பாக இருவரும் உறவினர்களாகவும் நண்பர்களாகவும் இருந்து வருகிறார்கள் ஆனால் வளவனோ அடுத்தவர்களை பற்றி கவலை கொள்ளாதவன் ஊரு அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த வரி வட்டி எதுவுமே வரி கட்டாதவன் எதை பற்றியும் கவலைப்பள்ளாமல் தவறு மேல் தவறு செய்து கொண்டே இருக்கின்றான் பிரச்சனையானது நீதிமன்றத்திற்கு சென்றது மக்கள் அவன் மீது வழக்கு தொடுத்தார்கள் அவனுடைய அவனுடைய பிரச்சனை அவனுடைய அவனுடைய கொடுமை தலைக்கு மேல் அதிகமான அந்த நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருப்பவர் எனில் அது யாரு நம் மரியாதை அம்மன் உடனே மக்களுக்கெல்லாம் ஒரே பயம் ஐயோ நம்ம போய் நீதிபதியாக இருப்பவரே மரியாதை ராமன் ஆயிற்றே அவருடைய நண்பன் ஆயிற்றே அவர் எவ்வாறு அவர் நீதி வழங்குவார் அந்த வளவனோ என்னுடைய நண்பன் மரியாதை ராமன் தான் நீதிபதி எனக்காகத்தான் அவன் வந்து என் பக்கம்தான் சார்பு சார்ந்திருப்பான் எனக்காகத்தான் அவன் வந்து பேசுவான் அப்படி என்று அவனும் பெருமை அடித்துக் கொண்டு இருந்தான் ஆனால் அங்கு என்ன நடந்தது தெரியுமா இருவரினுடைய வாதத்தையும் அவன் கேட்டறிந்து வளவன் பக்கம் இருக்கும் தவறுகளை கண்டறிந்தவுடன் அவனுக்கு ஆறு மாத கடுங்காவல் தண்டனையும் அவனுக்குரிய அந்த அபராதத் தொகையையும் அவர் வழங்கினார் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் மக்கள் அவரை புகழ்ந்தார்கள் ஏனே ஏனெனில் அவன் தன் நண்பனாக இருந்த பொழுதிலும் அவர் எவ்வித சார்புமின்றி நடுவு நிலைமையுடன் நடந்ததுதான் காரணம் அவரை புகழ்வதற்கு அவர் நடுவு நிலைமையுடன் நடந்ததுதான் காரணம் நடுவு நிலைமை இல்லாமல் இருந்தால் அவரை என்ன செய்வாங்க பழிப்பார்கள் பாண்டிய மன்னன் அன்று தவறு இழைத்ததனால்தான் கண்ணகி என்ன செய்தால் மதுரையே எரித்தாள் சிலப்பதிகாரத்தில் அங்கு அவர் நடுவு நிலைமையுடன் ஒரு அரசனாக இருந்து அவர் செய்யாததனால் தான் இல்லாததனால்தான் அந்த மதுரை மாநகரமே அழிவுண்டானது இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால் ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் நடுவு நிலைமையுடன் எவ்வித சார்புமின்றி சரியான முறையில் நடந்து கொண்டால் அனைத்தும் நல்ல முறையில் வளரும் நல்ல முறையில் திகழும் அப்படி இல்லை என்றால் அது இகழ்ச்சிக்குள்ளாகும் அதைதான் சொல்கிறார் திருவள்ளுவரும் நடுவு நிலைமை உடையவங்க நடுவு நிலைமை இல்லாதவர்கள் என்று நாம் எவ்வாறு கண்டுகொள்ள வேண்டும் என்றால் அவர்களை புகழ்வதிலும் பழிப்பதிலும் நாம் அறிந்து கொள்ளலாம் அவங்க செய்யக்கூடிய செயலை வைத்து மற்றவர்கள் அவர்களை புகழ்வதை வைத்தே நாம் புரிந்து கொள்ளலாம் என்று குறிப்பிடுகிறார் தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் நடுவு நிலைமை உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவருக்கு பின் என்று நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படும் புகழையும் பழியையும் வைத்துதான் அவர்கள் என் நிலையில் நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள இயலும் என்று இந்த திருக்குறளில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அடுத்த திருக்குறளை பார்ப்போம் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்த ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி இதுவும் அந்த நடுவு நிலைமையில் அதிகாரத்தில் உள்ள இன்னொரு திருக்குறள் தான் அதாவது துலாக்கோள் பார்த்திருக்கீங்களாமா நீங்க துலாக்கோல் அதாவது எடை தராசு தன்னிடம் எந்த பொருளை எவ்வளவு நம்ம வைக்கிறோமோ எவ்வளவு எடை வைக்கிறோமோ அதை அப்படியே நமக்கு தெளிவாக காட்டும் எவ்வித பாரபட்சமும் அது காட்டாது எவ்வளவு நீ வைக்கிறாயோ எந்த இடையில் உள்ள பொருளை நீ வைக்கிறாயோ அந்த இடை தெளிவாக சான்றோர்களும் நடுவு நிலைமையுடன் சரியாக செயல்பட வேண்டும் அவர்கள் சரியாக செயல்படுவதுதான் அந்த சான்றோருக்கு அழகாகும் அணி என்றால் அழகு சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் சான்றோர்க்கு அணி தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருள்களின் எடையை துலாக்கோல் சரியாக காட்டும் துலாக்கோல் எப்படி காட்டும் சரியாக காட்டும் இந்த எடை எடை தராச சரியாக காட்டும் அவ்வாறு நடுவு நிலைமையுடன் சரியாக செயல்படுவதுதான் சான்றோருக்கும் அழகாகும் சான்றோர் அறிஞர்கள் அவர்களுக்கு அழகாகும் இதாவது முன் திருக்குறள் கூறியது போலதான் மரியாதை ராமன் சரியான முறையில் நடுவு நிலைமையுடன் தான் அவன் சான்றோன் என புகழப்படுகின்றான் மனுநிதி சோழனை நாம் புகழ்கின்றோம் சிபி சக்கரவர்த்தி இவ்வாறு நிறைய கதைகளை நாம் கூறலாம் அவர்கள் சரியான முறையில் நடுவு நிலைமையுடன் நடந்து தான் ஏடுகளில் இன்றளவும் நாம் அவர்களை புகழ்ந்து போற்றுகின்றோம் சமன் செய்தி எவ்வாறு துலாக்கோலானது சரியான முறையில் தன்னிடம் வைக்கப்படும் கூடிய பொருள்களின் இடையை எவ்வாறு சரியாக காட்டுகிறதோ சரியாக எவ்வாறு வெளிப்படுத்துகிறதோ அது போலதான் நடுவு நிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோருக்கும் அழகாகும் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி தான் சமமாக இருந்த போதிலும் தன்னிடம் வைக்கப்படும் பொருள்களின் எடையை சரியாக காட்டும் அதுபோல நடுவு நிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோருக்கு அழகாகும் நாம் நடந்து கொள்ளும் முறை சரியாக இருக்க வேண்டும் அணி என்றால் அழகு அணி அழகு இந்த சான்றோருக்கு அழகே எவ்வாறு நடந்து கொள்வது நடுவு நிலைமையுடன் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் செயல்பட வேண்டும் எவ்வாறு துலாக்கோளானது தராசானது தன்னிடம் உள்ள அந்த பொருள்களின் எடையை துல்லியமாக நமக்கு உள்ளது உள்ளவாறு காட்டுகின்றதோ அதே போல் நடுவு நிலைமையுடன் தவறு எது சரியது என்பதை சரியான முறையில் நட செயல்படுவதுதான் இந்த அறிஞர்களுக்கு அழகாகும் என்று இந்த திருக்குறளில் அழகாக திருவள்ளுவர் வெளிப்படுத்தியுள்ளார் இப்ப இந்த இரண்டு திருக்குறளையும் பார்த்தோம் தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் செய்து கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி இப்ப நாம் இந்த நடுவு நிலைமையில் உள்ள இரண்டு திருக்குறளையும் பார்த்தோம் அடுத்த அதிகாரமான கூடா ஒழுக்கம் என்ற அதிகாரத்திலிருந்து இரண்டு திருக்குறளை கற்கவிருக்கின்றோம் இப்ப நம்ம திருக்குறள் என்றால் என்ன திருவள்ளுவரினுடைய சிறப்புகள் திருக்குறளினுடைய சிறப்புகள் எல்லாவற்றையும் நாம் பார்த்தோம் இந்த கூடா ஒழுக்கம் என்பது வெளியில் ஒரு மாதிரியாகவும் உள்ளே ஒரு மாதிரியாகவும் நடந்து கொள்வது அவர்களுடைய தோற்றத்திற்கும் அவர்களுடைய செயலுக்கும் பொருந்தாததாக இருப்பது கூடா ஒழுக்கம் என்றால் அதில் நாம் அகராதியை பார்க்கும் பொழுது கள்ள வேடம் என்று உள்ளது அதாவது இதில் நம் திருக்குறளில் திருவள்ளுவர் என்னவெல்லாம் அழகாக இந்த திருவள்ளு திருவள்ளுவர் இந்த திருக்குறள் என்ன கருத்தை கூறியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம் பாருங்கள் வழியில் நிலைமையான் வல்லுறவம் பெற்ற புலியின் தோல் போர்த்து மெய்ந்தன்று வழியில் நிலைமையான் வள்ளுறவும் பெற்ற புலியின் தோல் போர்த்து மெய்ந்தன்று அதாவது இதனுடைய பொருள் என்னவென்றால் மனதை அடக்கும் வல்லமை இல்லாதவர்கள் மேற்கொள்ளக்கூடிய அந்த வலிய தவக்கோலமானது எப்படிப்பட்டதா புளியின் தோலை போர்த்தி கொண்டு அந்த பசு பயிரை மேய்ந்ததை போன்றது அதாவது தவக்கோலம் அப்படின்றதுனா என்னென்னமா நம் ஐந்துலன்கள் இந்த மெய்வாய் கண்மூக்கு செவின்னு சொல்லுவோம் இல்ல அந்த ஐந்து அடக்கி நம் மனதை ஒரு நிலைப்படுத்தி நாம் எதிலும் நம்மளுடைய மனதை அலைப்பாய விடாமல் ஒரே நிலையுடன் மேற்கொள்ளக்கூடியது ஒரு இடத்தில் அமர்ந்து மேற்கொள்ளக்கூடியதை தான் தவம் என்பார்கள் அதுவும் வலிய தவக்கோலம் என்பது எவ்விதத்திலும் எவ்வித சஞ்சலங்களும் மனதில் ஏற்படாமல் நைம்புலன்களையும் அடக்கி இருக்கக்கூடியதுதான் தவம் மேற்கொள்ளக்கூடியதுதான் அந்த தவக்கோலம் ஆனால் அந்த மனதை அடக்க வல்லமை இல்லாதவர்கள் மனதை அப்படியே சஞ்சலத்தில் விடக்கூடியவர்கள் அந்த தவக்கோலத்தை மேற்கொள்வது எதற்கு ஒப்பானதா திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் பாருங்களேன் புலியின் தோலை போர்த்தி கொண்டு அந்த பசு புல்லை மேய்ந்ததற்கு சமமா புலி எப்படிப்பட்டது புலி ஒரு காட்டு விலங்கு அடுத்த விலங்குகளை அடித்து கொள்ளக்கூடிய அடித்து கொண்டு தின்னக்கூடிய விலங்கு அது அது ஒரு மாமிச விலங்கு ஆனால் பசு எப்படிப்பட்ட விலங்கு பசு சாதுவான விலங்கு அது வீட்டு விலங்கு அதை நாம் கையெழுத்து கும்பிடக்கூடிய கோமாதா என்று அழைக்கக்கூடிய விலங்கு பசு பசு புள்ளைதான் மேய்ந்து தின்றும் அப்படிப்பட்ட அந்த பசுவிடன் ஒப்பிடுகிறார் எப்படிப்பட்டது அதாவது தன் மனதை அடக்கக்கூடிய வல்லமை இல்லாதவர்கள் மேற்கொள்ளக்கூடிய தவமானது புளியல் தோல் மேல புளி தோலை போத்திக்கிட்டு பசு புள்ள மேய்கிறதுக்கு சமம் என்னதான் புளி மாறி தோற்றம் அளித்தாலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் பசுவினுக்கு ஒப்பானவர்கள் பசு வந்து சாதாரணமான பொருள்களை அந்த புல் மேய்ந்து வாழக்கூடிய விலங்கு இந்த தவக்கோலமானது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் ஐம்புலன்களை அடக்கி ஆளக்கூடிய திறன் பெற்றவர்களை மேற்கொள்ளக்கூடிய தவமாக இருக்க வேண்டும் இந்த மனதையே அடக்க வல்லமை இல்லாதவர்கள் அந்த மேற்கொண்ட வலிய தவக்கோலம் எப்படிப்பட்டதாம் புளியின் தோலை போர்த்தி கொண்டு பசு பயிரை மேய்ந்ததை போன்றது புளிப்ப வந்து தின்னுமாமா பயிரை தின்னுமா தின்னார் பசு வந்து போய் அடுத்த விலங்கையா அடித்து சாப்பிடுமா சாப்பிடாது பார்ப்பதற்கு அப்படியே தவக்கோலம் இருப்பது போல புலி போல இருக்கும் ஆனா உள்ள வந்து பசு போல புள்ளை மேய்ந்ததற்கு சமமானதாக கருதப்படுகின்றது மனதை அடக்கும் வல்லமை உடையவர்களே தவக்கோலத்தை இருக்க வேண்டும் தவக்கோலம் இருக்க வேண்டும் தவக்கோலத்தை அவர்களுக்கு தான் அது அழகு அவ்வாறு இந்த திருக்குறளில் வலியின் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தன்று வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புளியின் தோல் போர்த்து மேய்ந்தன்று மனதை அடக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட அந்த வலிய போர்த்தி கொண்ட பசு பயிரை மேய்ந்ததை போன்றது எது போன்றது இந்த பயிரை மேய்ந்ததை போன்றது அதைதான் இந்த திருக்குறளில் அழகாக அவர் வெளிப்படுத்தியுள்ளார் அடுத்த திருக்குறளுக்கு செல்லலாம் பாருங்கள் கனை கொடிது யாழ்கோடு கொழல் கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அண்ண வினைபடு பாலால் கொழல் அதாவது பார்ப்பதற்கு அம்பு எப்படிமா இருக்கும் நல்லா நேரா அழகா ஷார்ப்பாக தான் இருக்கும் கத்தி எல்லாம் கூட எப்படி இருக்கும் நேரா அதாவது கூர்மையானதாக நேராக கூர்மையானதாக தான் இருக்கும் அம்பும் நேராக கூர்மையானதாக தான் இருக்கும் ஆனால் அதனால் நமக்கு ஏற்படுவது என்ன அதை இழுத்து நாம் விட்டோமானால் அந்த அம்பு வெளியிலிருந்து வெளியில் செல்லக்கூடிய அந்த அம்பானது அடுத்த உயிர்களையோ இல்லை அந்த மரத்தையோ குத்தி அது என்ன ஆகும் அது விளந்து விடும் மரமானால் மனிதர்களானால் இல்ல மனிதர்களோ விலங்குகளோ எதன் மீது பட்டாலும் அந்த அம்பு விழுப்புண்களை ஏற்படுத்திவிடும் அவ்வாறு நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக தான் இருக்கிறது அதுவே வளைவுடன் இருப்பினும் யாழ் வளைவாக இருக்கும் ஆனா அதை மீட்டும் பொழுது அது எப்படிப்பட்டதாக இருக்குமா இனிமையான அழகான ஓசையை கொடுக்கின்றது இனிமையான அந்த இசையானது வெளிப்படுகின்றது வளைவுடன் இருப்பினும் யாழின் கொம்பு தான் தருகிறது ஆனால் நேராக இருப்பினும் பார்ப்பதற்கு இருப்பினும் அந்த அம்பு ஆனது தான் இருக்கின்றது அதாவது இதை என்ன சொல்ல வரார்னா மக்களினுடைய பண்புகளை அவரவருடைய தோற்றத்தால் நாம் அல்லாமல் செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு சிலர் பார்க்கும் பொழுது தோற்றத்துல பயங்கரமா இருப்பாங்க ஆனா அதற்காக அவர்கள் கெட்டவர்கள் என்று நாம் முடிவு செய்து விடக் கூடாது அவர்களுடன் பழகும் பொழுது அவர்கள் இனிமையானவர்களாக இருப்பார்கள் ஏமா பல பழத்தையே எடுத்துக்கொள்ளுங்கள் பார்ப்பதற்கு வெளியில எப்படி இருக்கு முள்ளு முள்ளா இருக்கு குத்தும் அவ்வாறு இருப்பினும் அதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த சுலை எவ்வாறு இருக்கும் அந்த பழமானது இனிமையானதாக இருக்கும் தேன் சொட்ட சொட்ட அந்த முக்கணிகளில் ஒன்றாக விளங்கக்கூடியதாவது பல அது மு குத்துதுன்னு சொல்லிட்டு அதனுடைய பழத்தை நாம் ஒதுக்கிவிட முடியாது அது இனிமையான சுலையை கொண்டதாக தான் இருக்கின்றது அவ்வாறு தோற்றத்தை வைத்து நாம் எடை போடக்கூடாது தோற்றத்தை வைத்து இவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று நாம் யாரையும் ஒதுக்கிவிடக்கூடாது அவர்களுடன் நாம் பழகும் பொழுது அவர்களுடைய செயல் எவ்வாறு இருக்கிறதோ அந்த செயலை பொறுத்துதான் நாம் அவர்களை மதிப்பிட வேண்டும் நீங்க கூடமா மாணவர்கள் மற்றவர்களுடன் பழகிறீர்கள் ஒரு சிலரிடம் மிகவும் அன்பா ரொம்ப அன்பா பழகுவீங்க ஒரு சிலர் கொஞ்சம் தள்ளியே இருப்பீங்க அந்த அன்பா பழகிறவங்க உங்களுக்கு எப்படி இருப்பாங்க ரொம்ப உங்களுக்கு இனிமையானவர்களாக இருப்பார் ஒரு சிலரிடம் நாம் பழகுவதற்கு கொஞ்சம் தயக்கம் ஏற்படும் பழகும் பொழுதுதான் தெரியும் அவர்களுடைய தோற்றம் முதலில் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறதோ அதை பார்த்தவுடன் இவங்க நல்லவங்க கெட்டவங்க நம்ம சொல்லக்கூடாதுன்றார் திருவள்ளுவர் நீ பழகும் பொழுது என்னாவது அவர்கள் இனிமையானவர்களாக இருந்தால் அவர்களுடைய தோற்றம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது ஒருடைய தோற்றத்தை வைத்து நாம் எடை போடக்கூடாது அவர்களுடைய அந்த நல்ல செயல்களை வைத்துதான் நாம் என்ன செய்யணும் எடை போட வேண்டும் தோற்றத்தால் ஒருவரை நாம் எடை போட்டால் அது தவறு அவர்களுடன் பழகி அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை அவர்களுடைய செயல் வகையால் தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதைதான் அழகாக குறிப்பிடுகிறார் அம்பையும் வ யாழையும் யாழ் என்பது ஒரு இசை கருவி அந்த யாழானது வளைவாக இருப்பினும் அதை மீட்டும் பொழுது இருந்து இனிமையான ஓசை இனிமையான இசையானது வெளிப்படுகிறது ஆனால் அம்பு வந்து நீ நேராக கூர்மையானதாக இருக்கும் ஆனால் அதிலிருந்து அம்பு வெளிப்படும் பொழுது எவ்வாறு இருக்கின்றது தான் இருக்கும் அதனுடைய படும் பொழுது அதனுடைய ரத்த அதில் பட்ட வேகம் அதில் விழுப்பு ஏற்பட்ட ரத்த காயமானது ஏற்படும் அவ்வாறு அழகாக இருப்பதை பார்த்து நாம் இடை போடக்கூடாது அவர்கள் தோ தோற்றமானது சரியில்லை என்பதை வைத்தும் நாம் இட போடக்கூடாது அவர்களுடைய செயலை பொறுத்து செயல் வகையால் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் பழகும் பொழுதுதான் தெரியும் இதுதான் சொல்கிறார் கனை கொடிது யாழ் கோடு செவ்வியது ஆங்கு அண்ண வினைப்படு பாலால் கொழல் கனை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கு அண்ண வினைபடு பாலால் கொழல் நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்கிறது வளைவுடன் இருப்பினும் யாழின் கொம்பு இனிமையை தருகிறது அதுபோல மக்களின் பண்புகளை அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் செயல்வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும் தோற்றத்தை வைத்து நாம் எடை போடக்கூடாது அவர்களுடைய செயல்களை வைத்து நாம் அவர்களை மதிப்பிட வேண்டும் அவர்களுடன் நாம் பழக வேண்டும் அவர்களை பற்றி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் தோல் போர்த்து மேய்ந்தன்று கனை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைபடு பாலால் கொழல் இப்ப நம்ம இந்த கூடா ஒழுக்கத்திலிருந்து இரண்டு திருக்குறளை பார்த்தோம் அதாவது தோற்றத்தை வைத்து நாம் எடை போடக்கூடாது ஒருவருடன் பழகி அவர்களுடைய செயல் வகையால் தான் நாம் அவர்களை உணர்தல் வேண்டும் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று பார்த்தவுடன் நாம் அவர்களை தவறாக எடை போட்டுவிடக் கூடாது என்பதை இந்த திருக்குறள் மூலம் இந்த அதிகாரத்தின் மூலமாக திருவள்ளுவர் நமக்கு எடுத்து இயம்புகிறார் இதன் மூலமாக நாமும் தெரிந்து கொண்டு நாம் தோற்றத்தை வைத்து எடை போடாமல் நல்லவர்களுடன் அவர்களுடைய செயல்களை பொறுத்து நல்லவர்களுடன் பழகி நாம் நல்ல முறையில் வாழ வேண்டும் இதன் அடுத்த பகுதியை அடுத்த அதிகாரத்தில் உள்ள திருக்குறளை நாளை பார்ப்போம் நன்றி மாணவர்களே